வணக்கம். எவ்வளவு ஒரு நிர்மலமான அழகான இந்த நீர் இப்ப பாக்குறீங்க இல்லையா, உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். என்னன்னா, இந்த நீருக்கென்று ஒரு தன்மை இருக்கிறது. எதை போட்டாலும் அதை வந்து கரைத்து விடக்கூடிய ஒரு தன்மை இந்த நீருக்கு இருக்கு. தண்ணி மட்டும் இல்லைன்னா இந்த உலகம் எப்படிங்க இருக்கும்? அப்பப்பா நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குல்ல. ஆனா இந்த உலகத்துல 3 பங்கு தண்ணீர் தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த 3 பங்கு தண்ணீர்ல அதற்கென்று ஒரு இயல்பு, அதற்கென்று ஒரு தன்மை இருக்கு பாத்தீங்களா. அந்த மாதிரி இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா, மேகம், பறவை, மரங்கள், சூரிய ஒளி, எல்லாவற்றுக்குமே ஒரு இயல்பு தன்மைன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா மனுஷனுக்கு மட்டும்தாங்க அந்த மாதிரி எந்த ஒரு இயல்பையும் வச்சுக்கிறது இல்லை. அதாவது எப்படி வேணும்னாலும், எந்த நேரம் வேணும்னாலும் சாப்பிடலாம், எங்க வேணும்னாலும் தூங்கலாம், எப்படி வேணும்னாலும் எழுந்திருக்கலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு, அது என்ன, உலகத்துல இருக்கக்கூடிய மொத்தம் 84 லட்சம் உயிரினங்கள் இருக்குன்னு பதஞ்சலி சொல்றாரு. அதுல உயர்ந்த இனம் மனித இனம் அப்படிங்கிற ஒரு ஈகோவா, இது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மனிதன், அது பெண்ணாகட்டும் ஆணாகட்டும், அவர்களுக்கென்று ஒரு இயல்பு இருக்கணும். இவங்களா நேரம் தவறாதவங்க, இவங்களா நாணயமானவங்க, இவங்களா ரொம்ப நேர்மையானவங்க, இவங்களா சொன்ன சொல் தவறாதவங்க அப்படின்னு நமக்கென்று ஒரு இயல்பு இருக்கணும். நாம எதை செய்யறோமோ அதைத்தான் நம் குழந்தைகள் அப்படியே பார்த்து செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு பழமொழி ஒன்று இருக்கு. தாயை தண்ணீர் துறையில் பார்த்தால் பிள்ளையை வீட்டில் போய் பார்க்க வேண்டாம், பெண்ணை வீட்டில் போய் பார்க்க வேண்டாம்னு அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாம் நம்மளுடைய இயல்பு மாறாமல் இருக்கணும். எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் நம்மளுடைய இயல்பை மாற்றிக்கொள்ளக்கூடாது. அதற்கு முன்பாக நம்மளுடைய குணம்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த குணத்துக்கு முன்பாக நம்மளுடைய உடல். நம்ம உடல் வயதுக்கு தகுந்தாற்போல், நம் உயரத்துக்கு தகுந்தாற்போல் சரியான எடையோடு அழகாக இருக்கணும். நம்ம கலரை மாத்துறதோ, முகத்தை மாத்துறதோ, மூக்கை மாத்துறதோ, கண்ணை மாத்துறதோ, இல்லை முக அமைப்பை மாத்துறதோ, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நமக்கு என்ன கடவுள் கொடுத்துருக்காரோ அந்த உடலை சீராகவும் நெறியோடும் ஒழுக்கத்தோடும் அழகோடும் வைத்து கொள்வது அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்கு. அழிய போகும் உடல் தான், இருந்தாலும் அந்த உடம்புக்கு நம்ம எவ்வளவு சுசுறுஷை பண்ணுறோம் அதை தாங்க. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, தயவு செய்து உங்களுடைய உடலை கண்ணாடியில் நல்லா பாருங்கள். முகத்தை பார்க்காதீங்க, உங்களுடைய உடலை பாருங்கள். முடிந்தால் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஆடைகளையெல்லாம் களைஞ்சிட்டு உங்கள் உடம்பில் எந்த இடத்துல அதிக பகுதி சதை இருக்குது, எந்த இடத்தெல்லாம் குறைக்கணும், எப்படி இருக்குது உங்கள் உடம்பு அப்படிங்கிற உங்கள் உடல் அமைப்பை கொஞ்சம் பாருங்கள். ஒரு நாளில் சதை போட்டுறது கிடையாது, வருடக்கணக்காக பொறுமையாக தான் நம்ம உடம்புல சதை சேர்ந்துக்கிட்டே இருக்கு. தினமும் கண்ணாடியை பார்க்குறோம், ஆனால் திடீர்னு ஒரு நாள் டாக்டர் உங்களுக்கு இந்த வியாதின்னு சொல்லும்போது பயப்படுறோம். ஏங்க, முன்னெச்சரிக்கையாக இருப்போமே. நம்ம உடம்பை பாதுகாத்துக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.